بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான சகோதரர்களே, ஷேக் அல்பானி அவர்கள் தொகுத்த அஹ்காமுல் ஜனாயிஸ், ஜனாசாவின் சட்டங்கள் என்ற நூலின் 10வது பாடத்தை கடந்த வாரம் உங்களுக்கு ஷேக் அஜ்மல் அப்பாசி அவர்கள் நடத்தினார்கள். அந்த பாடத்துடன் தொடர்பான விஷயங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற காரணத்தால், சென்ற வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சட்டங்களின் சுருக்கத்தை உங்களுக்கு ஒரு முறை நான் சுட்டி காட்டுகிறேன். இறந்தவரை குளிப்பாட்டுதல், அது பற்றிய பாடம் உங்களுக்கு முன்னால் நடத்தப்பட்டது. மரணித்தவரை குளிப்பாட்டுதல், குளிப்பாட்டுறது சம்பந்தமாக 9 விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. எத்தனை விஷயங்கள்? 9 ஒழுங்குகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. சுருக்கமாக அதை நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். முதலாவது, இறந்தவரை குளிப்பாட்டுவது சுன்னத், இறந்தவரை குளிப்பாட்ட வேண்டும். இரண்டாவது, குளிப்பாட்டு முறைகள் எண்ணிக்கை வந்து 3 தடவையாக இருக்க வேண்டும், ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும். 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், இப்படி ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, குளிப்பாட்டும் போது அந்த தண்ணீரில் இளந்த இலையை சேர்த்து கொள்ள வேண்டும், அல்லது சோப்பு சாம்பு இந்த மாதிரியான தூய்மைப்படுத்தக்கூடிய நறுமண பொருட்களை குளிப்பாட்டும் போது சேர்த்து கொள்ள வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது, கடைசி முறையாக கடைசியாக குளிப்பாட்டும் போது ஒரு நறுமண பொருள் மையத்துடைய உடல்ல ஒட்டி கொள்ளும் வகையில் கற்பூரம், கற்பூரத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த மையத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும். இது நாலாவது. ஐந்தாவது, இறந்தவர் பெண்ணாக இருந்தால் முடிகளை விரித்து நன்கு தலைமுடியெல்லாம் தண்ணீர் படக்கூடிய வகையில் சடையை என்ன செய்யணும், அவிழ்க்க வேண்டும். பெண்களுடைய சடையை அவிழ்க்க வேண்டும். ஆறாவது, அவிழ்த்து குளிப்பாட்டிய பிறகு முடியை சீவ வேண்டும். ஏழாவது, அந்த முடியை 3 சடைகளாக போட வேண்டும். ஒன்று, முன்னெற்றியிலிருந்து ஒரு பகுதி முடிகளை ஒரு சடையாகவும், வலதுபுறம் இடதுபுறம் இந்த பக்கம் 2 சடைகளையும் 3 சடைகளாக பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு போட்டு சடையை முதுகுக்கு பின்னால் போட்டு விட வேண்டும். எட்டாவது, வலதுபுறமாக நாம் துவங்க வேண்டும். குளிப்பாட்டுவது எப்படி இருக்க வேண்டும்? வலதுபுறமாக, வலது உறுப்புகள்ல இருந்தும் ஒழுவுடைய உறுப்புகள்ல இருந்தும் துவங்க வேண்டும். ஒழுவுடைய உறுப்புகள் என்ன? முகம், கை, இந்த மாதிரியான அடிப்படையில் ஒழுவுடைய உறுப்புகள்ல தண்ணீர் ஊற்றிவிட்டு பிறகு உடல் முழுக்க என்ன செய்யலாம், தண்ணீர் ஊற்றலாம். இது 8. 9வது, ஆண் மையத்தை ஆண்களும் பெண் மையத்தை பெண்களும் மட்டும் என்ன செய்ய வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும். அதுல விதிவிலக்கல் இருக்குது, அந்த விதிவிலக்கல் பின்னாடி உங்களுக்கு சொல்லுவாங்க. இது 9வது சொல்லப்பட்ட ஒழுங்குமுறை. இந்த 9 உங்களுக்கு விரிவாக இதற்கு முன்னால் உங்களுக்கு நடத்தியிருப்பார்கள். இதற்கு என்ன ஆதாரம்? இந்த 9 ஒழுங்குமுறைகளுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. உம்மு ஆத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து மரணிக்கிறாங்க. நபி அவர்கள் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறாங்க. அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குளிப்பாட்டணும், அந்த சந்தர்ப்பத்தில் தான் மையத்தை குளிப்பாட்டக்கூடிய பல ஒழுங்குமுறைகளை நபி அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அதில் 3 முறை நீங்கள் அவரை குளிப்பாட்டுங்கள், அல்லது 5 முறை, அல்லது 7 முறை, அல்லது அதுக்கு அதிகமாக எவ்வளவு குளிப்பாட்டினாலும் அது ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிட்டார்கள். கடைசியாக குளிப்பாட்டும் போது கற்பூரத்தை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். 3 சடைகளை அவர்களுக்கு போட வேண்டும் என்று சொன்னார்கள். வலதுபுறமாக உள்ளுடைய உறுப்புகள்ல இருந்து தண்ணீரை ஊற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இந்த 9 ஒழுங்குமுறைகளையும் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போ இந்த 9 ஒழுங்குமுறைகளுக்கு அடுத்து 10வது ஒழுங்குமுறை என்னவென்றால்,
மையத்தை குளிப்பாட்டும் போது அது ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஏன்னா மரணிக்கும் போது ஒரு ஆடையில் அவங்க மரணிச்சிருப்பாங்க. அந்த ஆடையுடன் அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? குளிப்பாட்டக்கூடாது. அவர்கள் ஏற்கனவே உடுத்தி இருந்த ஆடையை நாம் அகற்ற வேண்டும். எப்படி அகற்றணும்? எல்லாத்தையும் அவுத்து நிர்வாணப்படுத்திடக்கூடாது. அவர்களை வந்து ஒரு உயிரோடு உருக்கக்கூடியவருடைய மானத்தை நம்ம எப்படி பார்ப்போம், அவங்களுடைய மரியாதை நம்ம எப்படி கவனிப்போம்? அந்த மாதிரி தான் இறந்து போனாலும் அவருடைய அவுரத்துகளை நாம் பேண வேண்டும். அந்த அவுரத்துகளை நாமளும் பார்க்க முயற்சிக்கக்கூடாது, மற்றவர்களும் பார்ப்பதற்குரிய வகையில் அந்த மையத்தை நாம் கையாண்டு விடக்கூடாது. அப்போ இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு ஆடையால் அது முன்னாடி மேலே என்ன செய்வாங்க, ஒரு வெள்ளை ஆடையை மையத்துக்கு மேலே போடுவாங்க, போட்டு கீழே இருந்து என்ன செய்வாங்க, ஆடையை வந்து அப்புறப்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் பழைய ஆடையை அகற்றிவிட்டு வேறொரு ஆடையை சுற்றி கொள்ள வேண்டும். அந்த வேறொரு ஆடையை மையத்துக்கு போட்ட பிறகு அந்த ஆடையில் மையத்தை குளிப்பாட்ட வேண்டும். பழைய ஆடையில் குளிப்பாட்டக்கூடாது. பழைய ஆடை என்ன செய்யணும், அகற்றி விட வேண்டும். வேறொரு துணியை மையத்தின் மீது சுற்றி அந்த துணியின் மீது மையத்தை என்ன செய்யணும், நம்ம குளிப்பாட்ட வேண்டும். இது 10வது ஒழுங்குமுறை. இதையும் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. நபி அவர்களை மரணித்தவுடன் நபி அவர்களுடைய ஜனாசாவை சஹாபாக்குள் குளிப்பாட்ட நினைக்கிறார்கள். அப்போ அதை எப்படி குளிப்பாட்டணும்னு தெரியலை, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய மையத்து. மற்ற மையத்துகளுக்கெல்லாம் வேறு முறையில் அவங்க குளிப்பாட்டி இருக்கிறாங்க. வல்லாஹி மாநதிரி, எங்களுக்கு தெரியவில்லை. ஆனு ஜர்ரிது ரசூலல்லாஹி மின் சியாபிஹி கமானு ஜர்ரிது மௌத்தானா, சாதாரணமாக மரணிக்கக்கூடியவர்களுடைய ஆடைகளை நாங்கள் எப்படி எடுப்போமோ, ஆடைகளை எப்படி உருவோமோ, அது மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹுடைய ஆடையை நாங்கள் கலட்டலாமா அல்லது செய்யக்கூடாதா என்று எங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, மையி திறந்து விட்டால் அந்த மையத்தை குளிப்பாட்டும் போது இந்த ஆடையை கலட்டி இருக்கிறாங்கன்னு விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹுடைய காலத்தில் மரணிக்கக்கூடியவருடைய பழைய ஆடையை அவர்கள் அகற்றி விட்டார்கள். நபி அவருடைய ஆடையை கலட்டலாமா என்று அவர்களுக்கு ஒரு குழப்பம் வருகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு வழிகாட்டப்படுகிறது, இல்லை ரசூல் ஸல்லல்லாஹுடைய ஆடை உள்ள நிலையிலேயே அவங்கள நீங்கள் குளிப்பாட்டுங்க அப்படின்னு என்ன செய்யப்படுது, ஒருவருடைய சத்தம் கேட்கிறது. அந்த நபர் யார் என்று தெரியவில்லை, ஆனால் அந்த சஹாபாக்களுக்கு அப்படி வழிகாட்டப்பட்டது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சஹாபாக்கள் எப்படி அடக்கம் பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹுடைய ஆடை அவங்களுடைய மேனில இருக்கும் போதே என்ன செய்யறாங்க, அப்படியே தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டி நபி அவர்களுடைய கஃபன் இடப்படுகிறது. ஆனா மற்ற மையத்துகளா இருந்தா நம்ம என்ன செய்யணும், ஆடைய அகற்றி விட்டு வேறொரு ஆடையை போட்டு நம்ம குளிப்பாட்ட வேண்டும். இது 10வது. 11வது ஒழுங்குமுறை. அநேகமா இன்னைக்கு இன்ஷால்லா இந்த 33 பக்கம் வரைக்கும் உங்களுக்கு பாடத்திட்டம் வச்சுருக்காங்க இல்லையா, அநேகமாக இன்னைக்கு 33 பக்கம் வரைக்கும் உங்களுக்கு முடிவுற்றுவிடும். 11வது ஒழுங்குமுறை, குளிப்பாட்டக்கூடியவர் மையத்துடைய மறைவிடத்தை பார்க்கக்கூடாது. மையத்துடைய மறைவிடத்தை பார்க்கக்கூடாது, அந்த மறைவிடத்தை அவர் தொடவும் கூடாது. உயிருள்ளவர் இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்வோமோ அதுபோல தான் இறந்த பிறகும் அவர்களை நாம் கையாள வேண்டும். ஆண்களுடைய அவுரத்தை பொறுத்தவரை ஷேக் அல்பானி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஆண்களுடைய அவுரத் முட்டுக்காலிலிருந்து தொப்புள் வரைக்கும், தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும், இது ஆண்களுடைய அவுரத். பெண்களுடைய அவுரத் அதாவது ஆண்களுடைய அவுரத் நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். பெண்களுடைய அவுரத், பெண்களை பொறுத்தவரை பெண்கள் குளிப்பாட்டுவாங்க. பெண்கள் வந்து அந்நிய ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய கழுத்து இந்த கை இதெல்லாம் வந்து அவுரத்து தான், பெண்களுக்கு வந்து அவுரத்து தான். ஆனால் பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்திக்கலாம், ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்த முடியாது. இப்போ ஆண்கள் நம்ம இருக்கிறோம், ஒரு இன்னொரு ஆண் என்ன செய்யலாம், இன்னும் ஒரு ஆணுக்கு முன்னாடி சட்டை இல்லாமல் இருக்கலாமா, இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து பெண்கள் இருக்க இயலாது. பெண்களுடைய அவுரத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மத்தியில் அவர்கள் இருக்கும்போது முகத்தை வெளிப்படுத்திக்கிறலாம், இந்த கழுத்து தெரியலாம், அது மாதிரி இந்த நெஞ்சு கொஞ்சம் என்ன செய்யலாம் தெரியலாம், இந்த கைகள் இதுவரைக்கும் என்ன செய்யலாம் தெரியலாம், கால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறலாம். இதெல்லாம் பெண்களுக்கு மத்தியில் தெரிஞ்சால் தவறு கிடையாது. ஆனால் இதை ஆண்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்த முடியுமா, வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ பெண்ணுடைய அவுரத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி
மார்பகம், வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதி, இதெல்லாம் வந்து பெண்கள் மத்தியிலேயே அது அவுரத்தா உள்ள விஷயம். பெண்கள் பெண் ஜனாசாவை குளிப்பாட்டும் போது இதை என்ன செய்ய வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். இது 11வது ஒழுங்குமுறை. 12வது ஒழுங்குமுறை, ஏற்கனவே உங்களுக்கு 4வது ஒழுங்குமுறை சொல்லப்பட்டது. 4வது ஒழுங்குமுறை என்ன யாராவது சொல்லுவீங்களா? முன்னாடி சொல்லப்பட்ட ஒழுங்குமுறைகள்ல 4வது ஒழுங்குமுறை என்ன? கடைசியா கற்பூரத்தை என்ன செய்யணும், சேர்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது சம்பந்தமான சட்டம், அதுல ஒரு விதிவிலக்கல். 12வது விஷயம் என்னவென்றால், அந்த 4வது ஒழுங்குமுறையை இஹ்ராம் அணிந்தவர் விஷயத்துல நாம் கடைபிடிக்க கூடாது. ஒரு இஹ்ராம் அணிஞ்சதுல உம்ராவுக்கு போயிருக்காரு, தவாஃப் செய்யும் போது மௌத்தா போயிட்டார். இப்ப இஹ்ராம் அணிஞ்சதுல மௌத்தா போயிருக்கிறார். இவர் நம்ம குளிப்பாட்டெல்லாம் எல்லாம் செய்யலாம், ஆனா கடைசி நேரத்துல நறுமணத்தை அவர் உடம்புல வைக்கலாமா, நறுமணத்தை சேர்த்துக்கலாமா? சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவர் இஹ்ராம் அணிந்த நிலையில் மரணித்திருக்கிறார். இஹ்ராம் அணிந்தவர் உயிரோடு இருக்கும்போது நறுமணம் பூசலாமா? பூசக்கூடாது. அதையே அவர் மரணித்தாலும் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு ஜனாசா செய்யும் போது நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஹதீஸ்களில் பார்க்குறோம், ஒரு சஹாபி இஹ்ராம் அணிந்த நிலை மரணிக்கும் போது நபிசுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு நீங்கள் நறுமணம் பூசாதீர்கள், ஏனென்றால் மறுமை நாளிலும் அவர் தல்பியா சொன்ன நிலையில் எழுப்பப்படுவார். மறுமை நாளில் என்ன செய்வார், அவர் தல்பியா சொன்ன நிலையை எழுப்பப்படுவார். அப்படிங்கிறனால இந்த நிலையில மரணிக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய உடலை நம்ம என்ன செய்யக்கூடாது, நறுமணத்தை தடவக்கூடாது, மற்ற மையத்துகளுக்கு செய்கிற மாதிரி செய்யக்கூடாது. இது 12வது ஒழுங்குமுறை. 13வது, ஏற்கனவே 9வது ஒழுங்காக சொல்லப்பட்ட விஷயத்தில் விதிவிலக்கல். 13வது, 9வது என்ன சொல்லப்பட்டது என்ன சொல்லுங்க? ஆண்களுக்கு ஆண்கள் தான் குளிப்பாட்டணும், பெண்களுக்கு பெண்கள். இதுல விதிவிலக்கல், யாருக்கு விதிவிலக்கல்? கணவன் மனைவியாக இருந்தால் இந்த விதிவிலக்கல் இருக்குது. கணவன் மனைவி இருக்கிறாங்க, மனைவி இறந்துட்டா மனைவியை கணவன் குளிப்பாட்டலாமா? குளிப்பாட்டலாம். கணவன் இறந்து விட்டால் கணவனை மனைவி குளிப்பாட்டலாமா? குளிப்பாட்டலாமா? குளிப்பாட்டலாம். ஏன்னா கணவன் மனைவி கிடையாது, அவுரத்துங்கிறது கிடையாது. அவங்க என்ன செய்யலாம், அது வந்து வெளிப்படையான ஒரு விஷயம் தான். அவங்களுக்குள்ள யார் யாரை குளிப்பாட்டினாலும் மார்க்க அடிப்படையில் தவறு கிடையாது. இது விதிவிலக்கல். இதுக்கு என்ன ஆதாரம், ரெண்டு ஹதீஸ் ஆதாரமா இருக்குது. ஒன்று, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபிசல்லாசுடைய குளிப்பாட்டிய முறையை அவர்கள் விளக்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பின்னாடி தெரிஞ்ச விஷயம் முன்னாடியே தெரிந்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய அவர்களை அவருடைய மனைவிமார்கள் மட்டுமே குளிப்பாட்டி இருப்பார்கள். இது பின்னாடி தாமதமாக தான் இதை நான் விளங்கிக்கிட்டோம். ஏன்னா ஆரம்பத்திலே நமக்கு இந்த சிந்தனை வரலை, லேட்டாக தான் நம்ம குளிப்பாட்டி இருக்கலாமே என்ற சிந்தனை எங்களுக்கு வந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது ஹதீஸ், இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவது ஹதீஸ், ஒருமுறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பக்கி என்ற மையவாடியிலிருந்து ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடுமையான தலைவலி, தலைவலியோடு இருக்கிறாங்க. அப்போ ஆஹா, தலை வலிக்குது, தலை ரொம்ப வலிக்குது, இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன்னா அவங்க போயிட்டு வந்திருக்க ஒரு ஜனாசா அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு மௌத்துடைய சிந்தனையில இருப்பாங்க இல்லையா. அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு உங்களுக்கு வேற தலைவலின்னு சொன்னாங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே எனக்கு முன்னாடி நீ மௌத்தா போயிட்டா நான் தான் உன்னை குளிப்பாட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே பெண்களுக்கு உடனே சிந்தனை எங்க போகும், ஆஹா நான் செத்து போனோனையும் மற்ற மனைவிமாரோட சேர்ந்து ஜாலியா இருக்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹுங்க விஷயத்தை அங்க கொண்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இயல்பா சொன்னாங்க, ஏன்னா மௌத்துடைய சிந்தனைனால அப்படி இயல்பா பேசினாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, வாரசா எனக்கு இப்ப தலைவலி வந்துருச்சுன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி, இந்த ஹதீஸிலிருந்து நம்ம என்ன புரியுறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு முன்னால் நீ மரணித்து விட்டால் நான் உன்னை குளிப்பாட்டுவேன். அப்ப கணவன் மனைவியாக இருந்தால் என்ன செய்யலாம், ரெண்டு பேர்ல யார் யாரை வேணா குளிப்பாட்டலாம். அது இந்த அவுரத்து விவரத்து இந்த விஷயங்கள்லாம் அதுல என்ன செய்யாது, வராது. ஏன்னா சில நேரங்களில் தேவைப்படும், சில நேரம் கணவன் மனைவியா இருப்பாங்க, அந்த அவுரத்து பகுதியை கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டிய நிலைகள் இருக்குதும். அந்த மாதிரி நேரங்களில் கணவன் மனைவி இவங்க முன்னின்று அதை செய்து கொண்டால் அவங்களுக்கு முழு திருப்தியா போயிடும்.
பதினாலாவது ஒழுங்குமுறை, குளிப்பாட்டக்கூடியவர் மையத்தை எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகளை அறிந்தவராக இருக்க வேண்டும். சும்மா யாரையாவது கிளப்பி விட்டு நானும் குளிப்பாட்டுறேன் என்று இறக்கிவிடக்கூடாது. இந்த மாதிரி ஒழுங்குமுறைகள் இருக்கு, இதையெல்லாம் அவர் பேணக்கூடியவராக இருக்கணும். ஏன்னா சில பேரை இறக்கி விடுவாங்க, அவங்க இந்த ஒழுங்குமுறையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, மையத்தை குளிப்பாட்டிட்டு போய் ஊரெல்லாம் போய் பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மையத்துடைய உடம்பு இப்படி இருந்துச்சு, அது அப்படி இருந்துச்சுமாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்களை போய் நம்ம விடலாமா? விட்டோம்னா என்ன, நம்ம சொந்தக்காரவங்களை பற்றி ஊரெல்லாம் பேசுவாங்க. காலகாலம் அவர் வாழும்போது மானத்தோடு இருந்திருப்பார், ஆனால் கண்டவர்களை விட்ட காரணத்தினால் அவங்க என்ன செய்வாங்க, அவருடைய மானத்தை எல்லாம் இறந்ததுக்கு பிறகு வாங்கிட்டு இருப்பார். அதனால் வந்து மையத்துடைய ஒழுங்குமுறைகள், கழுவக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் தெரிஞ்சவரை தான் நம்ம அனுமதிக்கணும். குறிப்பாக உறவினர்கள் இந்த காரியத்தை செஞ்சால் ரொம்ப நல்லது. ஷேக் அல்பானி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உறவினர்கள் நெருக்கமானவங்க இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க தான் அந்த ஒழுங்குமுறைகளை எல்லாம் என்ன செய்வாங்க, பேணுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டினது யாருன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு. யார் குளிப்பாட்டினா, அலி ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டியிருக்கிறாங்க. 14 ஒழுங்குமுறைகளை இதோட நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சரியா, அந்த 14 உங்களுக்கு சுருக்கமாக நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். மையத்தை குளிப்பாட்ட வேண்டும். முதலாவது, அந்த குளிப்பாட்டு முறைகள் எத்தனை தடவையாக இருக்கணும், ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும். ஒற்றைப்படையாக இருக்கணும், மூணு தடவை கிடையாது, ஒற்றைப்படையாக இருக்கணும். மூணாவது, குளிப்பாட்டும் போது அந்த தண்ணீரில் நறுமணப் பொருட்களை நாம் கலந்து கொள்ள வேண்டும். இலந்தை இலை அல்லது இடையில வந்து சோப்பு ஷாம்பு இந்த விஷயங்களை நம்ம கலந்து சுத்தப்படுத்துவதற்கு நம்ம தயாராக வேண்டும். மூணாவது. நாலாவது, கடைசியில் குளிப்பாட்டிய பிறகு கடைசியில் என்னது, கற்பூரத்தை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, பெண்களுக்கு சடை இருந்தால் அந்த சடைகளை அவிழ்த்து கழுவ வேண்டும். ஆறாவது, கழுவிய பிறகு தலையை என்ன செய்ய வேண்டும், சீவ வேண்டும். ஏழாவது, சீவிய முடியை 3 சடைகளாக போட்டு பிடரிக்கு பின்னால் விட வேண்டும். எட்டாவது, குளிப்பாட்டும் போது வலதுபுற உறுப்புகள் வழியாக உழுவுடைய உறுப்புகள்ல இருந்து நம்ம கழுவுவதை துவங்க வேண்டும். ஒன்பதாவது, ஆணை ஆணும் பெண் மையத்தை பெண்களும் கழுவ வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும். பத்தாவது, மையத்துடைய பழைய ஆடையை அகற்றிவிட்டு வேறொரு ஆடையை அதுக்கு அணிவித்து அந்த மையத்தை நாம் குளிப்பாட்ட வேண்டும். 11வது, மையத்துடைய மானத்தை மறைக்க வேண்டும். அதை என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க அதை பார்க்கக்கூடாது, அவுரத்தை பேணணும். ஆணுடைய அவுரத் என்ன, தொப்புள்ளிருந்து முட்டுக்கால் வரைக்கும். பெண்களுடைய அவுரத் மார்பகம், வயிற்றுப்பகுதி, தொடை, அதெல்லாம் வந்து அவுரத். அதல்லாத முகம், இந்த கழுத்து, இந்த நெஞ்சு பகுதி, இந்த கையிலிருந்து இதுவர பகுதி, இதெல்லாம் மற்ற பெண்கள் என்ன செய்யலாம், பார்க்கறதுனால தப்பு கிடையாது. 12வது, இஹ்ராம் அணிந்தவர் மரணித்தால் அவரை குளிப்பாட்டும் போது நறுமணப் பொருள் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. 13வது, ஆணுக்கு ஆணுதான் நம்ம குளிப்பாட்டணுங்கணும், கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யலாம், குளிப்பாட்டி கொள்ளலாம். 14வது, குளிப்பாட்டக்கூடிய ஒழுங்குமுறைகளை தெரிந்தவர் தான் குளிப்பாட்ட வேண்டும். குறிப்பாக மையத்துடைய உறவினர்கள் நெருக்கமானவர்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். சொல்லுங்க. இஹ்ராம் அணிந்தவருக்கு, அதாவது இஹ்ராம் அணிந்தவருக்கு நறுமணம் வந்து தடை. அவரை வந்து நம்ம குளிப்பாட்டும் போது சோப்பு ஷாம்பு எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அது பொதுவாக உள்ள சட்டம். ஆமாம், மூணாவதும் நாலாவதும் இஹ்ராம் அணிந்தவர்களுக்கு பொருந்தாது. அடுத்து, இந்த ஜனாசாவுடைய சட்ட திட்டங்களை ஒவ்வொரு நம்பர் போட்டு ஷேக் அல்பானி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதில் 29வது என்று இலக்கமிட்டுத்தான் இந்த ஒழுங்குமுறைகளை அவர்கள் சொன்னார்கள். அடுத்து 30வது இலக்கமிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், மையத்தை குளிப்பாட்டக்கூடியவருக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. மையத்தை குளிப்பாட்டக்கூடியவருக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மையத்தை குளிப்பாட்டணும்னா தேடுவாங்க மக்கள், மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு யார், இந்த கூலிக்கு மாரடிக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கூட்டிகிட்டு வர்றது.
அவங்களுக்கு மார்க்கமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, காசுக்காக வந்து செய்வாங்க. ஏன் அப்படி நிலைமை இருக்குதுன்னா, இதனால எவ்வளோ பெரிய நன்மை என்பது நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா மையத்தை குளிப்பாட்டினா அந்த நம்ம மூட நம்பிக்கை வேற இருக்குல்ல, ஏன்னா அங்கே உள்ள ஆவி நம்ம உடம்புல பூந்துரும், இப்படி நிறைய பேருக்கு பயம். ஏன்னா சில பேர் குளிப்பாட்டும் போது நோய் ஒரு மாதிரி அசுத்தங்கள் இருக்கும், அந்த அசுத்தம் நம்ம மேலப்பட்டு நோய் வந்துடும், இப்படி நிறைய பேர் பயந்து போகிறாங்க. இது வந்து ஈமான் உள்ளவங்களுக்கு அந்த இது வரக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மை வச்சுருப்பான், அல்லாஹ் நான்னா நமக்கு நோய் வரும், அல்லாஹ் நான்னா நம்ம மரணிப்போம் அப்படிங்கிற ஈமானோட ஒருவருக்கு நம்ம மூத்தா போயிட்டா நாலு பேர் குளிப்பாட்டாமல் போயிட்டா என்ன செய்யறது என்ற ஒரு சிந்தனையோட இதை நன்மையாக கருதி அதை நாம் செய்ய முன்வர வேண்டும். நிறைய நன்மை இருக்கிறது. முதலாவது ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு முஸ்லீமை குளிப்பாட்டி அவருடைய குறையை மறைத்து குளிப்பாட்டுகிறாரோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருடைய பாவங்களை 40 முறை மன்னிக்கிறான். எத்தனை முறை மன்னிக்கிறான்? 40 முறை. ஒரு தடவை மன்னிச்சிட்டாலே போதும், அல்லாஹ் மன்னிச்சிட்டா போதும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவருடைய பாவங்களை எல்லாம் 40 முறை மன்னிக்கிறான். அது மாதிரி யார் ஒரு மையத்துக்கு ஆடை இடுகிறாரோ மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருக்கு பட்டாலான சொர்க்கத்து ஆடைகளை அல்லாஹ் அணிவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. ஒரு மையத்துக்கு நம்ம அது மையத்தை கழுவுறதுனா எப்படி முக்கியமா குளிப்பாட்டும் போது அதனுடைய குறைகளை நம்ம என்ன செய்யணும்? மறைக்கணும். வெளியில் போய் அந்த மையத்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு என்று பேசினால் அது பாவமாக மாறிவிடும். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு மறுமையில் சொர்க்கத்தை தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது இன்னொரு செய்தி, யாருடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த காரியத்தை செய்கிறாரோ எந்த கூலியையும் அவர் எதிர்பார்க்காமல், என்னது எந்த கூலியையும் அவர் எதிர்பார்க்காமல், இன்னும் உலகத்தின் எந்த ஆதாயத்தையும் அவர் எதிர்பார்க்காமல் செய்தால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த நன்மைகளை வழங்குவான். ஏன்னா என்ன முக்கியமா இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் பெருமை கூட வரும், யாருமே செய்யாத நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, பெருமை அடிப்பாங்க. அந்த மாதிரியான பெருமை வரக்கூடாது. அதுலேருந்து நம்ம கூலியை எதிர்பார்க்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதுலேருந்து முழுக்க முழுக்க நம்ம அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைவது தான் நம்முடைய ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். மையத்தை குளிப்பாட்டக்கூடியவருக்கு ரெண்டு மிகப்பெரிய நன்மை இருக்கு. அந்த நன்மை கிடைக்கணும்னா அதுக்கு ரெண்டு விதிமுறை. முதலாவது விதி, அவர் குறையை மறைக்க வேண்டும். இரண்டாவது விதி என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர் நாட வேண்டும். இந்த இரண்டு அம்சங்களும் இருந்தால்தான் அவருக்கு அந்த மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். எந்த மிகப்பெரிய நன்மை? சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருடைய சொர்க்கத்தில் அவருக்கு பட்டாளான ஆடையை வணங்குவான், அவருடைய பாவத்தை எல்லாம் 40 முறை மன்னிப்பான். இந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு விதிமுறை இருக்கணும். அவருடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த காரியத்தை செய்கிறாரோ எந்த கூலியையும் அவர் எதிர்பார்க்காமல், என்னது எந்த கூலியையும் அவர் எதிர்பார்க்காமல், இன்னும் உலகத்தின் எந்த ஆதாயத்தையும் அவர் எதிர்பார்க்காமல் செய்தால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த நன்மைகளை வழங்குவான். ஏன்னா என்ன முக்கியமா இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் பெருமை கூட வரும், யாருமே செய்யாத நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, பெருமை அடிப்பாங்க. அந்த மாதிரியான பெருமை வரக்கூடாது. அதுலேருந்து நம்ம கூலியை எதிர்பார்க்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதுலேருந்து முழுக்க முழுக்க நம்ம அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைவது தான் நம்முடைய ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். மையத்தை குளிப்பாட்டக்கூடியவருக்கு ரெண்டு மிகப்பெரிய நன்மை இருக்கு. அந்த நன்மை கிடைக்கணும்னா அதுக்கு ரெண்டு விதிமுறை. முதலாவது விதி, அவர் குறையை மறைக்க வேண்டும். இரண்டாவது விதி என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர் நாட வேண்டும். இந்த இரண்டு அம்சங்களும் இருந்தால்தான் அவருக்கு அந்த மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். எந்த மிகப்பெரிய நன்மை? சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருடைய சொர்க்கத்தில் அவருக்கு பட்டாளான ஆடையை வணங்குவான், அவருடைய பாவத்தை எல்லாம் 40 முறை மன்னிப்பான். இந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு விதிமுறை இருக்கணும். அடுத்து 32வது வழிமுறை, ஷஹீதாக மரணித்தவர்கள். யாரு ஷஹீத்? அதாவது போர்க்களத்தில் கொல்லப்பட்டு ஷஹீது. ஏன்னா ஷஹீதுக்கே நிறைய படித்தரங்கள் இருக்குது. வைத்த வழியில் மரணிக்கிறது என்ன, அதனால் நம்ம ஷஹீதுடைய அந்தஸ்து நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்கல்ல, இடிபாடுகளில் சிக்கி மரணிக்கிறது, இவங்களையெல்லாம் நம்ம குளிப்பாட்டு தான் வேணும். ஆனால் இங்கே சொல்லப்படுற சட்டம் யாருக்குன்னா, போர்க்களத்துக்கு போய் இஸ்லாமிய ஆட்சி கீழே போர் செஞ்சு நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணி மரணிக்கிறார் அல்லவா ஷஹீது, அவர் நம்ம குளிப்பாட்ட தேவையில்லை, குளிப்பாட்ட கூடாது. நபிசுல்லாஹ் அவரை குளிப்பாட்டுறது நமக்கு என்ன செய்யலை, காட்டித்தரலை. அவர் குளிப்பு கடமையானவராக மரணித்தாலும் அவரை நம்ம குளிப்பாட்டக்கூடாது என்று ரசூலுல்லாஹி வழிகாட்டியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஹதீஸ் என்றால், உஹது போர்க்களத்தில் சஹாபாக்கள் பல பேர் ஷஹீதானாங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அவர்களை வந்து ஆடைகளால் நீங்கள் சுற்றுங்கள், அவர்களை நீங்கள் குளிப்பாட்ட வேண்டாம், ஏனென்றால் மறுமையிலே இதே காயத்தோடு இரத்தத்தோடு அவர்கள் மறுமையிலே வருவார்கள், ஆனால் அந்த இரத்தம் நாற்றம் எடுக்காது, அது இந்த கஸ்தூரி கமழுவதை போல கமலும், கஸ்தூரி மனம் அடிப்பதை போல என்ன செய்யாது, வாசனையாக இருக்கும், ஆனால் அதே இரத்தத்தோட என்ன செய்வாங்க, அவங்க காயங்களோட வருவாங்க, அதனால அவங்களை குளிப்பாட்டாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால போர்க்களத்தில் கொல்லப்பட்டவங்களா இருந்தா அவங்களை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, குளிப்பாட்டக்கூடாது. இரண்டாவது ஒரு ஆதாரம், அபு பர்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தேடுறாங்க, சில யாரையாவது நீங்க விடுபட்டீங்களா, யாரையாவது நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, இவரை காணா அவரை காணா என்று சஹாபாக்கள் ஒன்று ரெண்டு சஹாபாக்களுடைய பேரை சொல்றாங்க. கடைசியில நபி அவர்கள் கேட்டார்கள், இன்னும் வேற யாரையாவது நீங்க விட்டு இருக்கிறீர்களா, இல்ல எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லும் போது, இல்ல லாக்கின்னி நான் ஜுலைபீப் என்பவரை இழந்து விட்டேன். நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் ஜுலைபீப் என்பவரை காணவில்லை, அவர் ஆள் இல்லை. நபி அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஜுலைபீப, அவரை தேடி போங்க அப்படிங்கிறாங்க. தேடி போனா ஒரு ஏழு முஷ்ரிக்கின்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அந்த முஷ்ரிக்கின்களோடு இவர் ஒரு எட்டாவது நபராக ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். அப்ப யாரு யாரை கொண்டா, முஷ்ரிக்கின்களோடு போய் சண்டை போட்டிருக்கிறார், முஷ்ரிக்கின்களோட சண்டை போட்டிருக்கிறாரு, இவர் இவருடைய தாக்குதல்ல இவரால் கொல்லப்பட்ட முஷ்ரிக்கின்கள் எத்தனை பேர், ஏழு பேர் அவர் கொலை செஞ்சிட்டார். அதற்கு பிறகு காப் முஷ்ரிக்கின்கள் இவரை கொலை செய்து விட்டார்கள். அப்ப எல்லா பேருடைய சடலமும் கிடக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய கைகளை விரித்து அவர்கள் சுமந்து கொண்டு, ஹாதா மின்னி வான மின்ஹு, ஜுலைபீப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் என்று நபி அவர்கள் மூணு முறை ஜுலைபீப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவரை குழியிலே வைத்து அடக்கம் செய்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். இவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குளிப்பாட்டலை, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை குளிப்பாட்டினாங்களா, குளிப்பாட்டலை. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரியணும், இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யார், அது சுருக்கமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை, அதாவது ஹதீஸ்களில் வருது, அவர்கள் வந்து அழகு இல்லாத ஒரு மனிதராக இருந்தார்கள். ஒரு சில பேர் முகத்தை பார்த்தா ஒரு கவர்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கவர்ச்சி இந்த சஹாபிட்ட இல்லை, முகத்தில் கவர்ச்சி இல்லை, அழகு இல்லை, பார்த்தா அழகற்றவர் என்று பலரும் பேசக்கூடிய வகையில் உள்ள ஒரு சஹாபி. ஆனால் அந்த சஹாபியுடைய ஈமான், இறையச்சம், மார்க்க பிடிப்பு இதில் எல்லாம் அவர் கொஞ்சம் கூட சளைக்காதவர். இப்போ ஏழு முஷ்ரிக்கினை வெட்டி வீழ்த்திருக்கு, வீழ்த்திட்டு தன்னையும் சஹீதாக்கி இருக்கிறார் என்றால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஈமானை உறுதி என்று பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சஹாபி. அப்போ இந்த சஹாபிக்கு பெண்ணே கிடைக்கல, பெண்ணு கிடைக்காது இல்லையா, பெண்ணு கிடைக்கல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு அன்சாரி பெண்ணை வந்து அவருடைய வாப்பாட்ட பேசினாங்க, உங்கள் மகளை நீங்கள் ஜுலைபீபுக்கு கல்யாணம் முடிச்சா என்ன, உங்கள் மகளை நீங்கள் ஜுலைபீபுக்கு கல்யாணம் முடிச்சா என்ன. அதுக்கு முன்னாடி ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட நபி அவர்கள் சொன்னாங்க, ஏன் நீங்கள் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறீங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன யார் கல்யாணம் முடிப்பா அப்படின்னு இந்த சஹாபி தனக்கு கல்யாணம் முடிக்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். அப்போதான் நபி அவர்கள் தானும் முயற்சி பண்ணி என்ன செஞ்சாங்க, அவருக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு அன்சாரி தோழர்கிட்ட போய், உங்கள் மகளை ஜுலைபீபுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க, நான் என் பொண்டாட்டிட்ட போய் கேட்டுட்டு வர்றேன், நான் என்னுடைய மனைவி இடத்துல ஆலோசனை செய்து கொள்கிறேன் என்று அந்த சஹாபி போகிறாங்க. மனைவிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஜுலைபீப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மகளை கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜுலைபீப் ஒரு ஆள் தான் இருக்காரா உலகத்தில், உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, நம்ம மகளை அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்க, நம்ம யாருக்குமே கொடுக்கல, அப்படி கேட்டே நம்ம தரல, ஜுலைபீப்புக்கு போய் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது, பேசுகிறாங்க. அப்படி இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் போட மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு மனிதருடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விஷயத்தில் நபி அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, உத்தரவு போட மாட்டாங்க, பரிந்துரை தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே பரீரா முகைஸ் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருந்தாங்க, பரீரா முகைஸை வெறுக்கிறாரு, முகைஸ் பரீரா மேல அளவு கடந்த அன்பு, எந்த அளவுக்கு அன்பு, பரீரா தெருவில் போகும்போதெல்லாம் இவர் பின்னாடி அழுதுகிட்டு போவார், தாடி நினைக்கிற அளவுக்கு அழுக, ஏன் என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உங்க கூட வாழணும் இப்படி இவர் நினைக்கிறார். ஆனால் அந்த அம்மா எனக்கு இவர் வேண்டான்னு சொல்லுது. அப்போ நபி அவர்கள் பரிந்துரை பண்ணாங்க, நீ அவரோட சேர்ந்து வாழலாமே, நபி அவர்கள் சொன்னாங்க. அப்போ பரீரா வழியெல்லாம் என்ன கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே இது நீங்கள் உத்தரவு போடுறீங்களா அல்லது உங்களுடைய
தனிப்பட்ட கருத்தா இது, அபிப்பிராயமா? நபி ஒரு சொன்னா உத்தரவுலாம் போடலை, அது உனக்கு உரிமை இருக்குது, நீ வேணும்னா உரிமை, வேண்டாம் சொன்னாலும் உடைய உரிமை. நான் பரிந்துரை செய்கிறேன், அவர் அழுகிறார் பாவம், அவருக்காக நான் இறக்கப்பட்டு உனக்கு பரிந்துரை செய்கிறேன், அப்படின்னா அவர் எனக்கு தேவையில்லை அல்லாவின் துதரை என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த அடிப்படையில் இவர்களும் தாய் தந்தை ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்னிப்பெண். கன்னிப்பெண்களுக்குன்னு அரபுகளுடைய கலாச்சாரம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹிதிர், ஹிதிர் என்று சொல்லப்படுற ஒரு கூடாரத்துக்குள்ள என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த பெண், இந்த பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டுட்டு அந்த அம்மா, அந்த பெண்மணி சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபி பே எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்ன பிறகு நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கேட்ட கேள்வி என்ன, நபி அவர்கள் சொன்ன பிறகு நபி அவர்களுக்கு மாத்தமா நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ரசூலுல்லாஹி அவங்க சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த அம்மா ஜுலைபி பே பார்க்க கூட கிடையாது, இந்த பெண் என்ன செய்யல, ஜுலைபி பே பார்க்க கூட கிடையாது. ஆனா நபி அவர்கள் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து தாய் தந்தையர்களையே இது ஒத்துக்கொள்ளுங்கள் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, உடன்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜுலைபி பே என் மகளுக்கு கல்யாணம் பண்ண நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் முடிகிறது. அதற்கு பிறகுதான் ஜுலைபி பே ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி எதிரிகளால் கொல்லப்படுகிறார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது நபி அவர்கள் அந்த பெண்ணுக்காக துவா செஞ்சாங்க, ஏன்னா விதவை ஆயிட்டாங்க அந்த பெண். இப்ப அந்த பெண்ணுக்காக நபி அவர்கள் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நீ கஷ்டமாக்கி விடாதே, சிரமமாக்கி விடாதே, ஏனென்றால் துணை இல்லாத விதவையாக இவர் மாறிவிட்டார், அவருக்கு நீ அருள் புரி என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம், அனசர்ல அவங்க அறிவிக்கிறாங்க, மதீனத்து பெண்களிலேயே மதீனாவில் உள்ள மக்களுக்கு அதிகமாக வாரி வாரி தர்மம் செஞ்ச பெண்ணாக அந்த பெண்மணி இருந்தார்கள், நான் அதை கண்கூடாக பார்த்தேன் என்று அனசர்ல அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ செல்வத்தை கொடுத்துட்டான் பார்த்தீங்களா. அல்லாஹ் அவன் நினைத்தால் யாருக்கு எப்படி வேணால் என்ன செய்யலாம், ரிசுக்கு தருவான், அந்த அடிப்படையில் தான் கொடுத்தான். அப்போ இந்த சஹாபி மரணிக்கிறாங்க, அப்போ என்ன செய்யலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு குளிப்பாட்டலை. இது ஒரு ஆதாரம், ஷஹீதுகளுக்கு குளிப்பாட்ட தேவையில்லை என்பது. இறுதியாக ஷஹீதுகள் வந்து நம்ம குளிப்பாட்ட தேவையில்லைங்கிறதுக்கு ரெண்டு ஆதாரம் சொல்லியாச்சு. இப்போ மூணாவது ஆதாரம் ஷேக் அல்பானி அவங்க குறிப்பிடுறாங்க, என்னென்னா ஹல்லலத்து இப்னு அபி ஆமீர், அதைத்தான் சகோதரர்கள் கேட்டாங்க. ஹல்லலா ரலியல்லா அன்ஹு அவங்களும் உஹது போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க, ஷஹீதாகிறாங்க, சரியா? அப்போ ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய தோழரை வானவர்கள் கழுவுகிறார்கள், உங்களுடைய தோழரை ஹல்லலா ரலியல்லா அன்ஹு அவர்களை வானவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள். வானவர்கள் குளிப்பாட்டுறாங்கன்னா என்ன விஷயம் என்று மனைவியிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். கேட்கும்போது மனைவி சொன்னார்கள், அவர் என்னோடு உடல் உறவில் ஈடுபட்டு அப்போதான் அவருக்கு குளிப்பு கடமையாகி குளிக்க கூட இல்லை, அந்த நேரத்தில் உஹது போர்க்களத்துக்கு வாங்கன்னு நபி அவர்கள் அழைப்பு விட்டோனையுமே அந்த அழைப்பை கேட்டோன்னு என்ன செஞ்சிட்டார், இவர் வீட்டை விட்டு ஓடிட்டார். கடமையான குளிப்பை குளிக்க கூட தாமதிக்காமல் உடனடியாக அவர் என்ன செஞ்சிட்டார், அந்த அழைப்பை கேட்டு போய் போர்க்களத்தில் போர் செஞ்சு ஷஹீதாகி விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இதனால தான் வானவர்கள் அவரை கழுவினார்கள். சரி, வானவர்கள் கழுவுனாங்க, அப்போ ரசூலுல்லாஹி அவங்க கழுவுனாங்களா? இல்லை, கழுவலை. ஏன்னா நமக்கு சொல்லப்பட்ட சட்டம் சயிதுகள் என்ன செய்யக்கூடாது, நம்ம கழுவக்கூடாது. இன்னொன்று, அது அறிவுபூர்வமாக பார்த்தோம்னு வைங்களேன், அது வந்து பொருந்தாது சயிதுகளை கழுவுறது. ஏன்னா அந்த உடம்பே என்ன செய்யும், ஒரு மாதிரி வெட்டி இட்டி ஒரு மாதிரி ஆயிரும், அதில் போய் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், இருக்கிறதெல்லாம் வெளியே வரும், கழுவ முடியாது. இப்போ இருக்க இருக்க அது மேலும் மேலும் அது வந்து அந்த உடம்பு ரொம்ப மோசமான நிலைக்கு போகும். இதையெல்லாம் வச்சு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சட்டம் சொல்லியிருக்கிறாங்க, ஷஹீதுடைய உடல்களை நம்ம கழுவக்கூடாது என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதோட இந்த 33வது பக்கத்தோடு இந்த விஷயங்கள் முடிவுறுகிறது. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, தாய் வந்து மகளுடைய அவுரத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவுரத்துகளை பொறுத்தவரை பொதுவாக நம்ம என்ன சொன்னோம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணினுடைய அவுரத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, அதுதான் பொதுவான சட்டம். அந்த அடிப்படையில் அந்த அவுரத்துகளை யார் என்ன செய்யக்கூடாது, பார்க்காம அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஒரு இக்கட்டான நிலைகளில் வந்து அவுரத்தை பார்க்க வேண்டிய நிலைகள் வரலாம். இப்போ உதாரணம், குழந்தை பெற்றெடுக்கிறாங்க, அந்த பிரசவ நேரத்தில் டாக்டர் என்ன செய்வாங்க, பார்க்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி நேரங்களில் தாய் என்ன செய்வாங்க, பார்க்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி நேரங்கள், அது மாதிரி ஒரு இக்கட்டான நிலைகள் இருக்குமே ஆனால், மையத்தை சுத்தம் பண்ணும்போது அது போன்ற நிலைகள் வருமே ஆனால், அப்போது தாய் பார்த்து கொண்டால் அதில் என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. முடிந்தளவு நம்ம என்ன செய்யணும், அவுரத்தை வந்து நம்ம மறைக்கத்தான் முயற்சி பண்ணணும், அது தாயாக இருந்தாலும் சரி. ஏன்னா இறந்து போனவர் என்ன செய்வார்னா, தாயிடத்தில் அவுரத்தை காட்ட நினைப்பாரா,
பொதுவாக உள்ள விஷயம் என்ன, ஒரு மயித்தா உயிரோடு இருக்கக்கூடியவர் நம்ம தாயிடத்தில் நம்முடைய மறைவிடங்களை வெளிப்படுத்துவோமா, தந்தையிடத்தில் வெளிப்படுத்துவோமா? தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அதை நம்ம விரும்ப மாட்டோம் இல்லையா? அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், பேணணும். தவிர்க்க இயலாத சில நேரங்கள் வரும்போது மட்டும் நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த நெருங்கிய உறவினர்கள் அது பார்த்தால் பிரச்சனை கிடையாது. அதாவது இஹ்ராம் அணிந்தவர்னா எல்லாரும் நம்ம இப்போ இஹ்ராம் அணிந்தவர்னு நம்ம நினைக்கக்கூடாது. நானும் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு உம்ரா செஞ்சேன், அப்போ நான் இஹ்ராம் அணிந்தவர் அந்த கணக்கு கிடையாது. இஹ்ராம்னா இப்போ இஹ்ராம் அணிஞ்சு அந்த உம்ரா முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம மூத்தா போயிருக்கணும். இஹ்ராம் அணிந்தவர் என்றால் யார், இஹ்ராம் அணிந்த அந்த உம்ரா முடிவதற்கு முன்னால் உம்ராவு ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடிப்பதற்கு முன்பாகவே மரணித்தவருக்கு தான் அந்த சட்டம். இல்லை ஆக்சிடெண்ட்டில் மௌத்தானவங்க சஹீதுடைய அந்தஸ்தில் வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க சஹீதுடைய அந்தஸ்தில் வருவாங்கன்னு சொல்லி சரியா. ஆனால் அந்த சட்டங்கள், குளிப்பாட்டுற சட்டங்கள் இருக்குது இல்லையா, அதை பொறுத்தவரை இந்த அதாவது அவங்களுக்கு குளிப்பாட்ட கூடாதுங்கிற சட்டம் வராது. பொதுவாக உள்ள சட்டம், பொதுவாக இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறான்னா, வயிற்று வழியில் மௌத்தா போயிட்டார், இவர் சொல்லுவோமா, இவர் வந்து நம்ம சஹீதுன்னு நம்ம சொல்லுவோம், சஹீதாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவர் குளிப்பாட்டோமா குளிப்பாட்ட மாட்டோமா? குளிப்பாட்டோம். அந்த அடிப்படையில் தான் ஆக்சிடென்டில் மரணிக்கிறாங்கன்னா அது அந்த அவங்களுடைய உடல்நிலையை நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் அந்த மயத்தை நம்ம குளிப்பாட்ட இயலும் என்ற நிலையில் அந்த உடல் இருக்குமே ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக அந்த மயத்தை நம்ம குளிப்பாட்டலாம். சில நேரம் ஆக்சிடென்டில் அடித்து கைகாலெலாம் செதறி ஒரு மாதிரியாக இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து மூட்டை கட்டின மாதிரி கட்டினாதான் அதுக்கு கஃனே இருக்கும். அந்த நேரத்தில் போய் நம்ம கிளட்டிக்கிட்டு குளிக்க ஊற்றினோம்னா அது சரிப்பட்டு வராது. இது வந்து தவிர்க்க இயலாது என்ற அடிப்படையில், நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அங்கே வந்து நம்ம குளிப்பாட்டக்கூடாது, உறுப்புகள் சிதைந்திருந்தால்.